அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடன் வரவேற்கின்றேன். இன்றைய செய்தியில இறைசக்தி ஒருபோதும் உங்களை கைவிடாது அப்படிங்கிற இந்த தத்துவத்தை ஒரு சிறு கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். இந்த கதை ஒரு நூலில் படித்தேன், அற்புதமான கதை. ஒரு கிராமம், ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த விவசாயி ஒரு சில மாடுகளை வளர்த்து வந்தார். அதில் ஒரு மாடு மிகவும் வயது முதிர்ந்த மாடு. அந்த மாடு ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த விவசாயியுடைய தோட்டத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் இல்லாத கிணற்றில் தவறி விழுந்து விட்டது. ஆழமான தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றில் தவறி விழுந்து விட்டது. அந்த விவசாயி அந்த மாட்டினுடைய அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து பார்க்கிறாரு. அந்த மாட்டை காப்பாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்கின்றார். அவரால் செய்ய முடியவில்லை, மாட்டை காப்பாற்ற முடியவில்லை. அப்பொழுது விடிய விடிய யோசனை பண்ணுறார், இந்த மாட்டை எப்படி காப்பாற்றுறது, இந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிற விடிய விடிய யோசனை பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வராரு. என்ன தீர்மானத்துக்கு வராருனா, இந்த மாடு வயது முதிர்ந்த மாடு, இந்த மாடால் நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, இந்த மாடு வயது முதிர்வின் காரணமாக இறக்க நேர்ந்தால் அதை நம்ம மண்ணுக்குள்ள தான் புதைப்போம், அதனால இந்த கிணத்தோட வைத்து இந்த மாட்டை புதைத்து விடலாம் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வராரு. ஏன்னா மாட்டை வெளியெடுக்கிற செலவை விட ரொம்ப அதிகமாயிரும், அந்த அளவுக்கு விவசாயிக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாத காரணத்தினால அந்த மாட்டை கிணத்தோட புதைச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அக்கம் பக்கம் இருக்கவங்களும் உதவிக்கு கூப்பிடுறாரு. அவர்களும் வந்து இந்த முடிவு சரிதானப்பா, வயதான மாடு தானே அப்படின்னு முடிவுக்கு வந்து எல்லாரும் ஊர்ல கொஞ்சம் பேர் சேர்ந்து மண் எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாட்டை புதைப்பதற்கு அந்த கிணத்தோட வச்சு புதைச்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா மீறி வேற எந்த மாடும் விழுந்துடக்கூடாது இல்லை, அதனால மண்ணோட வச்சு அந்த கிணத்தையும் மூடிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ரைட், இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க கொஞ்ச நேரம் மண்ணை அள்ளி போட்டுட்டு இருக்க அந்த விவசாயி எட்டி பார்க்குறாரு. அந்த கிணத்துக்குள்ளே செய்வதறியாது திகைத்து நின்ற அந்த மாட்டை ஒரு கணம் எட்டி பார்க்குறாரு அந்த விவசாயி. அப்போது அந்த மாடு செய்த ஒரு அற்புதமான காரியம் விவசாயிக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னென்னா, அந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா, தன் மேலே விழும் மண்ணை உதறி தள்ளி உதறி கீழே தள்ளி அதற்கு மேலே ஏறி நிற்குது. அதாவது இவங்க மண் போடுறாங்களே அந்த கிணத்துல, அந்த மண் போட போட அந்த மாடு என்ன பண்ணிச்சு, தன் மேலே விழுற மண்ணை உதறி தள்ளி உதறி தள்ளி அந்த மேடாக இருக்கக்கூடிய அந்த மண் மேலே ஏறி ஏறி நின்று ஒரு கட்டத்தில் அந்த கிணத்தோட விளிம்புக்கே மாடு வந்துடுச்சு. கிணத்தோட விளிம்புக்கு வந்தோடனே தாவி குதிச்சு தோட்டத்துக்குள்ள ஓடிடுச்சு. இப்போ அந்த கிணத்தை மூடியாச்சு, மாடும் காப்பாற்றப்பட்டது. இந்த கதையின் மூலமாக நான் ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வாறு அந்த மாடு தன் மேல் விழுகின்ற அந்த மண் உதர்ந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நாமளும் செயல்படணும். எந்த மாதிரி சமயத்தில் தெரியுங்களா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள் நமக்கு வந்து பல சந்தர்ப்பங்களில் நம்மளை படுகொழிந்து தள்ளிவிடும். திடீரென்று அதை ஏற்படக்கூடிய நஷ்டம், திடீரென்று ஏற்படக்கூடிய இழப்புகள், இதெல்லாம் நம்மளை வந்து படுகொழியில் தள்ளிடும். அப்படி படுகொழியில் தள்ளும்பொழுது நம்ம மேலே வரக்கூடிய விமர்சனங்கள், நமக்கு வரக்கூடிய திட்டுகள், நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் மாடு எவ்வாறு தன் மேலே மண்ணை போட்டோன்னு அந்த மண்ணை உதறிச்சோ அந்த மாதிரி நீங்கள் உதறி தள்ளிட்டு நல்லா புரிஞ்சிக்கணும், அந்த மாதிரி உதறி தள்ளிட்டு அந்த திட்டுகளையும் தாண்டி அந்த அவமானங்களையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு மன உறுதியோட தன்னம்பிக்கையோட இறை வழிபாட்டோட குரு வழிபாட்டோட நீங்கள் முயற்சி செய்யணும். இதுதான் இந்த கதையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான தத்துவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையான பக்தியும் உண்மையான சரணாகதியும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை இந்த இறை சக்தி கண்டிப்பாக கைவிடாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு மாற்று உபாயம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதற்கு உங்கள்கிட்ட தேவை மன உறுதி, தன்னம்பிக்கை. உங்களுக்கு எந்த அவமானம் வந்தாலும் அதை உதறி தள்ளிட்டு அந்த அவமானத்துக்குள்ளேயே போய் மனசை நொந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, அதை தள்ளிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எடுங்க. நிச்சயமாக இறை சக்தி உங்களை கைவிடாதுன்னு இந்த தத்துவ கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.